வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. ஏப்ரல் 1 தேதி முதல் அமல். RBI சம அதிரடி அறிவிப்பு. மினிமம் பேலன்ஸ், அதாவது குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லாமல் இருக்கும் வங்கி கணக்குகளுக்கு வங்கிகள் அபராதம் விதிக்கும் நடைமுறைக்கு மத்திய ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது. மேலும் இந்த புதிய விதிமுறைகள் வரும் ஏப்ரல் 1 தேதி முதல் அமலுக்கு வரும் என்று RBI அதிரடியாக அறிவித்துள்ளது. முறையாக பராமரிக்காமல் உள்ள வங்கி கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காததற்காக இனிமேல் அபராத கட்டணம் வசூலிக்க வங்கிகளுக்கு அனுமதி இல்லை என்று ரிசர்வ் வங்கி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதோடு பயன்பாடு இல்லாமல் இருந்த கணக்குகளை செயல்படுத்துவதற்கு கட்டணம் ஏதும் வசூலிக்கப்படாது என்றும் தெரிவித்துள்ளது. RBI வங்கியின் இணையதளத்தில் வெளியாகியுள்ள தகவலின்படி 2 எந்தவித பரிவர்த்தனைகளும் நடைபெறாமல் இருக்கும் கணக்குகள் செயலற்ற வங்கி கணக்குகளாக கருதப்படுகின்றன. அத்தகைய கணக்குகள் தனித்தனி கணக்குகள் புத்தகங்களில் பிரிக்கப்பட்டு பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் ரிசர்வ் வங்கி அதன் கீழ் செயல்படும் வங்கிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அதோடு உதவித்தொகை பணம் அல்லது நேரடி பண பரிமாற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட கணக்குகள் 2 மேல் பயன்படுத்தாவிட்டாலும் செயலிழந்த வங்கி கணக்காக கருதப்படாது என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. புதிய விதிகளின்படி செயல்படாத கணக்கு என வகைப்படுத்தப்பட்ட எந்த கணக்கிலும் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காததற்காக அபராத கட்டணம் வசூலிக்க வங்கிகளுக்கு அனுமதி இல்லை. பயன்பாடின்றி உள்ள வங்கி கணக்குகளை செயல்படுத்துவதற்கு கட்டணமும் வசூலிக்கப்படாது. புதிய விதிகள் ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வரும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. குறைந்தபட்ச தொகை இல்லாத காரணத்தால் வங்கிகள் அபராதம் விதித்து வந்தன. இதற்கு வங்கி வாடிக்கையாளர்கள் கடும் அதிருப்தியை தெரிவித்து வந்த நிலையில் RBI புதிய உத்தரவால் பொதுமக்கள் வங்கி வாடிக்கையாளர்கள் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர்.